பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை தேவன் காண செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆதியாகமம் 21:19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆபிரகாம் அனுப்பிவிடுகிறான். இனி இங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஏறக்குறைய துரத்தி விட்டது போலதான் அனுப்பிவிடுகிறான், வெளியேற்றுகிறான். ஆகார் பிள்ளையும் அழைத்து கொண்டு வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள். எதற்காக அலைந்து திரிகிறாள் என்றால், அவள் கையில் இருந்த துருத்தியில் உள்ள தண்ணீர் தீர்ந்து விட்டது. அடுத்து தண்ணீர் எடுக்கிறது எங்கே வென்று தெரியவில்லை, யாரிடத்தில் போக வேண்டியதென்று தெரியவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால், அடுத்து என்ன செய்ய வேண்டியதென்று அறியாததினால, தெரியாததினால பாதை தெரியவில்லை, அவளுக்கான துறவு தெரியவில்லை. அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? அலைந்து திரிகிறாள், அலைந்து திரிகிறாள். அவள் இப்பொழுது அலைந்து திரிகிறது வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, பிள்ளையின் தாகம் தீர்க்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும், ஒரு பாட்டில் தண்ணீர் வேண்டும், இதற்காக அலைகிறாள். ஆமென். அலைந்து திரிந்து தண்ணீர் கிடைக்காமல் போகும்போது பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி பிள்ளையை ஒரு செடிக்கு கீழே வைத்துவிட்டு அவள் தள்ளி போய் உட்கார்ந்திருந்து அழுகிறாள். ஏன் இந்த அலைச்சல்? ஏன் வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அலைய வேண்டி இருக்கிறது என்றால், அவளுக்கான நன்மையை அல்லது அவளுக்கான பாதையை, இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவளுக்கான துறவை இன்னும் அவள் கண்கள் காணவில்லை. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். உங்களுக்கான ஒரு துறவை தேவன் வைத்திருக்கிறார், அதை உங்கள் கண்கள் காண வேண்டும். அது காணவில்லை என்றால் இப்படிதான் ஒவ்வொரு காரியத்துக்காக அலைய வேண்டி இருக்கும். இந்த நாள் இந்த வார்த்தையை சொல்லும் போது இயேசு விநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எந்த ஒரு காரியத்துக்கும் அலைகிற நிலைமை ஒருவருக்கும் வராதபடி கர்த்தர் காப்பாராக. இதற்கு என்ன தேவை? நமக்கான துறவை நம்முடைய கண்கள் காண வேண்டும். இங்கே பாருங்கள், ஆகார் என்ன செய்கிறாள் தெரியுமா? போய் உட்கார்ந்திருந்து அழுகிறாள், சத்தமிட்டு அழுகிறாள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? 17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். ஆமென். கண்ணீரின் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆமென். நீ தேவ சமூகத்திலிருந்து வடிக்கிற கண்ணீர், நீ சத்தமிட்டு அழுகிற அந்த அழுகையின் விண்ணப்பம், அது தேவ சமூகத்தை அசைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகாரின் கண்ணீருக்கு எவ்வளவு வல்லமை இருக்குமானால், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் கண்ணீரை பார்த்துவிட்டு ஆண்டவர் சும்மா விட்டு விடுவாரா? நிச்சயமா இல்லை. வேதம் சொல்லுகிறது, 17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறான். பயப்படாதே. ஆமென். இப்பொழுது ஆகார் அழுறா, சத்தமிட்டு அழுறா. பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் நாம் கண்ணீர் வடிக்கும் போது கர்த்தர் நமக்கு அதுக்கு பிரதியுத்தரமான பதிலை பரத்திலிருந்து அனுப்புவார். எப்பொழுது இந்த வார்த்தை அவள் காதுகள் கேட்க வெளிப்படுத்தப்பட்டதோ, 19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டார். தேவ சமூகத்தில் அழுது செபிக்கிற செபம், பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிற வார்த்தை நம்முடைய கண்களை தெளிவாக்கி நமக்கான துறவை காணும்படிக்கு கிருபை செய்யும். உங்களுக்கான துறவை நீங்கள் காண்பீர்களானால் நீங்கள் எந்த ஒரு நன்மைக்காகவும் அலைய வேண்டி வராது. நேர்வழியாய் நடந்து செல்வீர்கள். அதனதின் காலத்தில் வேண்டிய நன்மைகளை காணும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். இதற்கு என்ன தேவை? நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கண்கள் எப்படி திறக்கப்படுகிறது, எப்பொழுது திறக்கப்படுகிறது? நம்முடைய கண்ணீரின் ஜெபமும் பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்படுகிற வார்த்தைகளும் நம்முடைய கண்களை திறக்கும், நமக்கான நீரூற்றை காணும்படி செய்யும். உங்களுக்கான துறவை கர்த்தர் காண பண்ணுவாராக. இனி நீ அலைந்து திரிவதில்லை. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆகார் அழுத போது நீர் வானத்திலிருந்து
பரலோகத்திலிருந்து வார்த்தை அனுப்பினீர். இது நிமித்தம் அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவளுக்கான துறவை கண்டாள். ஆண்டவரே, வாழ்க்கையில் இன்னும் எது எனக்கான பாதை என்று நிச்சயம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம். இவர்கள் கண்களை தெளிவாக்கும், இவர்களுக்கான துறவை காணும்படி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.